ஹலோ நண்பர்களே, இப்போது சிக்கன் கிரேவி செய்வதை பாருங்கள். வாணலை எடுத்துக்கொள்ளுங்கள், எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு பொன்முருளாக வறுத்து கொள்ளவும். தக்காளி போடுப்பா, கிரேவி பாருங்கள். சிக்கன் கிரேவி, நாட்டு சிக்கனு பத்துக்கு இஞ்சி பூண்டு மிக்சியில் பூண்டு கொஞ்சம் அடிச்சிக்கணும். தக்காளி எடுத்து கொட்டவும். மிளகு கொஞ்சம் எடுத்துங்க. இந்த பாக்கெட்டை கொஞ்சம் இப்போ 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை இடித்து அதில் கலந்துட வேண்டியதான். பாருங்க, இடிக்கிறேன். நன்றாக இடிக்கும். இஞ்சி சாறு, இஞ்சி சாறு, மிளகு இடித்து வச்சு பொன்முருளாக வறுத்தெடுத்து வச்சு மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கன் எடுத்து அதில் கொட்ட போகிறோம். காலை 7 மணிக்கு ஓட சொல்லுங்க. ரெண்டாவது முன்னாடி ஊற வச்சு 2 ஹவர்ஸ் வந்து இது ஊற வச்சது. இந்த மாதிரி 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். மசாலா பவுட்ரு, கறி மசாலா எல்லாம் போட்டு கலந்துங்க. நல்லா வாசனையாக இருக்கும். மாஸ்டர் குக்கிங் மாஸ்டர் வந்து நல்லா கலக்கிறாரு. அடிப்பியம் கலர்னே இருக்கணும். புது துணி வாங்கி கலந்து போட்டு குழ குழனு கலக்கிறாரு. இரண்டு நிமிடம் கழித்து சிக்கன் கிரேவியை வந்து ஊற வச்சது வந்து மசாலா போட்டு ஊற வச்சதை எடுத்து கொட்டணும். பாருங்க, எடுத்து கொட்டுறாரு. பாருங்க, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நன்றாக கலரி விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு இறக்கிடுவோம். வாசனை அதிகமாக இருக்கு. நாக்கில் எச்சம் போட்டு எச்சம் போனால் வெளியே வச்சு போட்டு வந்துடும். கடையில் வச்சு போட்டாங்க. அடுத்த சாப்பிடுங்க. பார்த்து இதே மாதிரி வச்சுருங்க.
இன்றைய சண்டே ஸ்பெஷல் இது. வணக்கம் நண்பர்கள்.